மக்கள் பணியில் தொடர்ந்து தேமுதிக முழு மூச்சுடன் செயல்படும் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உறுதிபட தெரிவித்துள்ளார் குறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் எலெக்ஷன் என்றாலே கலெக்ஷன் என்று ஆகிவிட்ட சூழ்நிலையில் தேமுதிகவிற்கு கிடைத்த அத்தனை வாக்குகளும் உண்மையான வாக்குகள் என கூறியுள்ளார் தோல்வி என்றைக்கும் நிரந்தரம் இல்லை மாற்றம் ஒன்றுதான் என்றும் மாறாதது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரவக்குறிச்சி தொகுதியில் தேர்தல் வாக்கு என்னும் மையத்திற்குள் தேமுதிக வேட்பாளர்கள் உட்பட யாரையும் அனுமதிக்காமல் அரசு அதிகாரிகள் செயல்பட்டது உண்மையிலேயே கண்டனத்திற்குரியது என குறிப்பிட்டுள்ளார் அனுமதி வழங்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட தேமுதிகவினரை கைது செய்து பின் விடுவித்தது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல என்றும் அதிக பணம் விநியோகித்ததன் விளைவாக மறுத்தேர்தல் நடந்தபோதும் மீண்டும் அதே பாணியில் தொகுதி முழுக்க பணம் விநியோகம் செய்து முறையில்லா தேர்தல்களை மூன்று தொகுதிகளிலும் அரங்கேற்றியுள்ளனர் என கேப்டன் குற்றம் சாட்டியுள்ளார் ஆளும் கட்சியாக இருப்பவர்கள் வெற்றி பெறுவதும் எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் தோல்வி பெறுவதும் இடைத்தேர்தல்களில் எழுதப்படாத விதியாக மாறியுள்ளது என அவர் விமர்சித்துள்ளார் கடந்த திமுக ஆட்சியில் நடைபெற்ற அனைத்து இடைத்தேர்தல்களிலும் அதிமுக தோல்வியடைந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள கேப்டன் அதேபோல் இப்பொழுதும் நடக்கும் அதிமுக ஆட்சியில் அனைத்து இடைத்தேர்தல்களிலும் திமுக தோல்வி இருவதும் பாண்டிச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி தேர்தலில் ஆளும் கட்சியான காங்கிரசே வெற்றி பெறுவதுமே அதற்கான சான்று என கூறியுள்ளார் எனவே ஆட்சி பலம் அதிகார பலம் பண பலம் மூலம் பெறும் இதுபோன்ற வெற்றிகளை பற்றி நாம் அதிகம் யோசிக்க தேவையில்லை என குறிப்பிட்டுள்ள கேப்டன் இந்த மூன்று தேர்தல்களிலும் அயராது பாடுபட்ட கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் வாக்களித்தவர்களுக்கும் தனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் வெற்றிகளும் தோல்விகளும் மனித வாழ்வில் எல்லோருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நடப்பவை என்றும் எனவே இடைத்தேர்தலின் முடிவுகளை பொருட்படுத்தாது மக்களுக்கான பணியில் தேமுதிக என்றும் முழுமூச்சுடன் செயல்படும் என்றும் கேப்டன் உறுதிபட தெரிவித்துள்ளார்